பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சாதாரண பாமரனாக வந்தவர் இரு நாட்களுக்கு கூட தாங்க மாட்டார் என்றார்கள் அவரோ அட்டகாசமாக நிலைத்தார் சசிகலா குடும்பம் என்பது அதிமுகவின் மின்சாரத்திற்கு சமம் ஆனானப்பட்ட அம்மாவாலேயே அவர்களை விளக்க முடியாமல் புலிவால் பிடித்த கதையாக வைத்து தவித்தார் விலக்கினாலும் மறுபடியும் சேர்க்கும் நிர்பந்தம் அம்மாவுக்கு இருந்தது ஆனால் பழனிச்சாமி அட்டகாசமாக சமாளித்தார் சசிகலா கோஷ்டியினை வெளியே தள்ளி கோட்டை கதவை பூட்டி ஊருக்கு வெளியே புலம்ப வைத்தது மகா ஆச்சரியம் தமிழக வரலாற்றில் அது யாரும் எதிர்பாரா அதிசயம் அத்தோடு விட்டாரா தினகரனை ஓட அடித்தார் ஆர்கே நகரில் வென்ற தினகரனின் கூட்டணி கலகலத்தது இன்று ஆள் அம்பு சேனையற்ற நிலையில் தனியாக நிற்கும் தினகரனின் கோலம் பழனிசாமி கொடுத்தது ஆட்சியினை பலவீனமான எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் கொண்டும் தக்க வைக்கிறார் முடிந்தவரை சுற்றிய திமுக பழனிசாமி பஞ்சாமிர்தம் புளிக்கும் என ஓடிவிட்டது எந்த காட்சியும் அவருக்கு நெருக்கடி இல்லை அல்லது எதிர்கட்சியால் எதையுமே அவர் மேல் சுமத்த முடியவில்லை ஜாக்டோ ஜியோ போராட்டம் முதல் எந்த போராட்டத்தையும் கடந்து செல்கின்றார் பழனிசாமி சமீபத்தில் கூட திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என சொல்லிவிட்டு அதன் பின் ஓடிவிட்டது மேலும் பல போராட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மோடியின் நிழலில் ஆழ்கின்றார் என சிலர் சொன்னாலும் முன்பு இந்திராவின் நிழலில் எம் ஜி ராமச்சந்திரன் கூட இவ்வளவு நிம்மதியாக ஆண்டதில்லை எடுத்த கொள்கையில் உறுதி உட்கட்சி அதிருப்தியாளர்களை சமாளிக்கும் சாமர்த்தியம் பின்னால் கட்டி வைக்கும் தந்திரம் அரசுடன் ஒத்துழைத்து வளரவிடாமல் அடிக்கும் மாயம் ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டத்தையும் நடத்த விடாமல் தொடக்கத்திலேயே விடும் திறன் புது புது திட்டங்கள் அறிவிப்பு எளிய முதல்வர் எனும் பெயரினை அப்படியே கொண்டு செல்லுதல் என பன்முக திறமையில் விஸ்வரூபம் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வெறும் முப்பது எம்எல்ஏக்கள் கூட இல்லா நிலையிலும் பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என யாரை எல்லாமோ சட்டமன்றத்தில் திகைக்க வைத்த திமுக கிட்டத்தட்ட நூறு எம்எல்ஏக்களுடன் அதே சட்டசபையில் அமைதி காக்கிறது அவ்விஷயத்தில் திமுகவினை மடக்கி போட்டு கட்டி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனை யாராலும் மறுக்க முடியாது ஜெயலலிதாவே தாக்கப்பட்ட அவையில் பழனிசாமியினை நெருங்க யாராலும் முடியவில்லை சட்டசபை பிரபல அழிச்சாட்டியங்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அமர்ந்திருக்கின்றது சும்மா சொல்லக்கூடாது இந்த மனிதருக்குள் அவ்வளவு திறமைகளா என ஆச்சரியப்பட வைக்கின்றார் பழனிசாமி பொறுத்திருந்து வாருங்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின் கரைபடா ஆட்சி ஊழலில்லா நல்லாட்சி எனும் பெயரோடு அடுத்த தேர்தலை சந்திப்பார் அவரிடம் பாஸ் கொடுத்தது சசிகலாவா அம்மாவா என்பதல்ல விஷயம் காலில் கிடைத்த பந்தில் அட்டகாசமாக நகர்த்தி சென்று கோல் அடித்துக் கொண்டிருக்கிறார் மகா திறமையான விஷயம் அது வெல்டன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நன்றி